காடுகள் அழிக்கப்படுவதை 2030க்குள் நிறுத்தும் ஒப்பந்தம். COP26 பருவநிலை உச்சி மாநாட்டில் பிரேசில் உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இன்று கையெழுத்து. கல்லறை திருநாளையொட்டி கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை. வேளாங்கண்ணியில் சிறப்பு திருப்பலி. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் மழை. அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழை காரணமாக சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கனமழையால் வேகமாக நிரம்பி வரும் நீர்நிலைகள். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் 149 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டின. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல 4 நாட்களுக்கு தடை. தொடர் மழையால் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் வனத்துறை நடவடிக்கை. உசிலம்பட்டி அருகே 40 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் கிராம மக்கள். சாலை வசதி இல்லாததால் சேற்றில் நடப்பதால் கால்கள் பாதிப்பு என பொதுமக்கள் புகார். இந்தியாவில் கடந்த 259 நாட்களில் இல்லாத அளவுக்கு தினசரி கொரோனா பாதிப்பு 10,423 குறைந்துள்ளது. மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து மாநிலங்களுக்கு இதுவரை 113.37 கோடி கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் உள்ள 14 மாவட்டங்களில் அனைத்து வகை பட்டாசுகளையும் விற்க வெடிக்க அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. மூன்று மக்களவை மற்றும் 29 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. காஷ்மீரில் இன்று காலை உணரப்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.3 பதிவாகியுள்ளது. ஆன்லைன் மோசடியில் வங்கிக் கணக்கில் இருந்து இழந்த பணத்தை உடனடியாக மீட்பதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்துமாறு ரிசர்வ் வங்கிக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு கடிதம் அனுப்பியுள்ளது. இலங்கையில் முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட்டது. நைஜீரியாவில் 22 அடுக்குமாடி கட்டடம் சரிந்து விழுந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். இடிபாடுகளில் சிக்கிய பலரை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்து நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 40,000 பேருக்கு கூடுதலாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிளாஸ்கோ காலநிலை மாநாட்டில் சர்க்கர நாற்காலியை பயன்படுத்த எந்த வசதியும் செய்யாததால் தன்னால் மாநாட்டில் பங்கேற்க இயலவில்லை என இஸ்ரேல் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத குழுக்களை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பதாக இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்திருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா கூறியுள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் COP26 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, வரும் 2070ஆம் ஆண்டிற்குள் ஜீரோ கார்பன் என்கிற இலக்கை இந்தியா எட்டும் என உறுதியளித்துள்ளார்.
பருவநிலை மாற்றம் குறித்த பாடங்களை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ள பள்ளி பாடத்தில் சேர்க்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். 2030 இந்தியாவின் மின்சார தேவையின் 50% புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இப்போதிலிருந்து 2030 கரியமில வாயு வெளியீட்டை 1 பில்லியன் அளவிற்கு இந்தியா குறைக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் மாசை வெகுவாக குறைக்கும் முயற்சிகள் குறித்து மாநாட்டில் பட்டியலிட்டு பேசினார். பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உலகின் சராசரி வெப்பம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. உலக வெப்பமயமாதலால் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தால் உலகம் பேரழிவுகளை சந்தித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் சூரிய சக்தியை கொண்டு மின் உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் உலக அளவிலான சோலார் கிரிட்டை உருவாக்கும் திட்டத்தை இந்தியாவும் இங்கிலாந்தும் முன்னெடுக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் இன்று கல்லறை திருநாளை அனுசரிக்கின்றனர். இறந்த முன்னோர்களின் ஆன்மாவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக நவம்பர் 2 தேதியை கல்லறை திருநாளாக கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி பேராலயத்தில் கல்லறை திருநாளை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் வெளிமாநிலங்கள், வெளிமாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை நடத்தினர். இதில் கடந்த 2004 சுனாமியால் உயிரிழந்தவர்கள் புதைக்கப்பட்ட கல்லறை தோட்டத்தில் வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரியில் கல்லறை திருநாளையொட்டி கிறிஸ்தவர்கள் கல்லறைக்கு சென்று தங்களின் முன்னோர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை மீனவர் கிராமத்தில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் பெய்து வரும் தொடர் மழையால் பாழடைந்த பழைய காவல் நிலைய கட்டிட சுவர் இடிந்து விழுந்துள்ளது. சிதிலமடைந்த பழைய கட்டிடத்தை முழுமையாக இடிக்க பொதுமக்கள் போலீசார் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, திருவத்திபுரம், புளியரம்பாக்கம், தூளி, வடகண்டலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. காரைக்குடி செஞ்சை திவான் பகதூர் நகர் பகுதியில் தற்போது பெய்து வரும் மழையால் சாலை சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்பதால் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று டெல்டா மாவட்டங்கள் கடலூர், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்களான புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் லலிதா விடுமுறை அளித்துள்ளார். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலையில் அடர் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழையும் கடும் குளிரும் நிலவி வந்த நிலையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் விசாகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்.
தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2020 ஆண்டு மார்ச் மாத இறுதியில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு முழுமையாக விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு வகுப்புகள் தொடங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3 வகுப்பு முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு 18 மாதங்களுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் தொடங்கியது. பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் மேளதாளம் முழங்க மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1 முதல் 8 வகுப்புக்கான பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து நாகர்கோவிலின் மாணவ மாணவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அரவிந்த் மற்றும் ஆசிரியர்கள் மேளதாளத்துடன் ரோஜாப்பூ மலர் செண்டு இனிப்பு கொடுத்து உற்சாகத்துடன் வரவேற்றனர். எட்டு வழி சாலைகள், பறக்கும் மேம்பாலங்கள் என சாலைகள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் தமிழகத்தில் உள்ள சில கிராமங்களில் செம்மண் சாலைகள் கூட சரிவர போடாத நிலையே காணப்படுகிறது. இவ்வாறு எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு கிராமத்தின் அவல நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த முத்தையாபுரம் கிராமத்தில் 40 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளின்றி தவித்து வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுமார் 90 அதிகமான குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இக்கிராமத்தில் இன்னும் சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வாய்க்கால் வசதி என எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சார், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வருஷமா எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாதுங்க. ரோடு வசதி கிடையாது. இதோ அதே மாதிரி இந்த சாக்கடைக்குள்ளே ஒரு போர்க்குழி வேறு சார். எங்களுக்கு அந்த போர்க்குழியும் மாற்றி தரணும். அது இந்த அந்த பார்த்தா பெரியவங்களுக்கு பார்த்தா கை காலெலாம் ஒரு மாதிரி புண்ணாக இருந்து கொசு கடிச்சு கொரோனா வருதுன்றாங்க. இவ்வளோ பெரிய சாக்கடைக்கு கொண்டு தான் எங்களுக்கு கொரோனா வரும், எல்லாம் வரும் சார். எல்லா வியாதியுமே எங்களுக்கு வரும். ஓட்டு கேட்டு வருவாங்க சார், எங்களை ஐயோ தா போடுங்க என்ன, நாங்களும் அப்போதைக்கு அவங்ககிட்ட கெஞ்சாத குறையா, அதுவும் அவங்ககிட்ட கெஞ்சாத குறையா தான். இந்த தடவையாவது எங்களுக்கு ரோடு போட்டு விடுவீங்களா சொல்லுங்க, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு போட்டு போகிறோம். சரிமா தான் சொல்லுவாங்க. காலையில் அவங்க சொல்லுவாங்க சரிமா இந்த தடவை கண்டிப்பாக செய்வோம்னுவாங்க. அடுத்து அவங்க ஓட்டை வாங்கினோடனே அவங்க எந்த பக்கம் போகிறாங்கன்னே தெரியாது. அடுத்து நாங்கள் போய் கேட்டோம்னா இருங்க போடுவோம் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம், அதுக்கு அடுத்த வருஷம் பார்ப்போம்னு இந்த ஒரு பதில் தான் எங்களுக்கு சொல்கிறாங்க. மழை காலங்களில் பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வருவதாகவும் ஓட்டு கேட்க வரும் அரசியல்வாதிகள் சாலை அமைத்து தருவதாக கூறுவதாகவும் ஆனால் இதுவரை எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தண்ணிகள் சேர்க்கலின் ராட்டில் பாம்பு வருது, தேள் வருது, நாங்கள் புறா வருது, நாங்கள் புறா அடிச்சு எரிஞ்சுதான் சார் நாங்கள் படுக்கிறோம். நைட்டில் வெளியே வர முடியல சார், அப்படி கொசு வர அப்புது சார், பாம்பு வந்துருவோம், இப்போ தான் பாம்பு வந்துடும், பெருவந்து பயந்து கிடக்கும் சார் தண்ணியில். மேலும் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் செல்ல வாய்க்கால் இல்லாததால் மக்கள் நடந்து செல்லும் பாதைகளில் தேங்கி நிற்கும் நீரால் நோய் தொற்று பரவுவதாகவும் கால்கள் அழுகியுள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். மனு கொடுத்து அந்த வாங்கி எனக்கு செஞ்சுட்டு ஆனே போட்டுறாங்க. போட்டு நாங்கள் போய் கேட்டால் நாங்கள் போடுறோம், நாங்கள் போடுறோம் தான் பேச்சிருக்கோம். நாங்கள் இப்போ 40 வருஷமா நாங்கள் கேட்டு தவிச்சு போனால் 4 வருஷம்னு வந்துட்டாங்க. எந்த வருஷமும் போட கிடையாது 40 வருஷமா. சாலை, சாக்கடை, கழிவுநீர் வடிகால் மற்றும் முறையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து கிராம மக்களை பாதுகாக்க கோரி கடந்த 40 ஆண்டுகளாக கிராம ஊராட்சி மன்ற தலைவர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறும் அப்பகுதி மக்கள் விரைந்து அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதியகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. சதுரகிரி கோவிலுக்கு செல்ல இன்று முதல் 4 நாட்கள் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இக்கோவிலுக்கு அமாவாசைக்கு 4 நாட்கள், பௌர்ணமிக்கு 4 நாட்கள் என மாதத்திற்கு 8 நாட்கள் மட்டும் மலை ஏறி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் மூலம் அனுமதி வழங்கப்படும். இந்த நிலையில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பொழிவு மற்றும் ஓடைகளில் அதிகளவு நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால்
இரண்டாம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிப்பதாக கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெருமாள் ஏரியில் இருந்து வினாடிக்கு 4000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 125 மில்லிமீட்டர் மழையும், கடலூரில் 116 மில்லிமீட்டர் மழையும், குறிஞ்சிப்பாடியில் 95 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மாவட்டம் முழுவதும் தொடர் மழையால் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கு முன் உத்திரமேரூர் ஏரி முழுமையாக நிரம்பியதால் 18 கிராம விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரண்டாவது மிகப்பெரிய ஏரியான உத்திரமேரூர் ஏரி 18 மதகுகளுடன் 5636 ஏக்கர் பாசன பரப்பளவும், 958 மில்லியன் கன அடி கொள்ளளவும் உடையது. இந்த ஏரியின் மூலம் 18 கிராமங்களைச் சேர்ந்த 5462 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பெருநகர் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் உத்திரமேரூர் ஏரியின் உயரமான 20 அடியும் நிரம்பி சிற்றேரி கலங்களில் உபரிநீர் வெளியேறி வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கு முன்னதாகவே உத்திரமேரூர் ஏரி முழுமையாக நிரம்பியுள்ளதால் 18 கிராம விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவண்ணாமலையில் 167 ஏரிகள் 100% நிரம்பியுள்ளன. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள 104 ஏரிகளும், செங்கல்பட்டில் உள்ள 31 ஏரிகளும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 32 ஏரிகளும் அதன் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியுள்ளன. தீபாவளி பண்டிகையையொட்டி நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்கள் வரத்து குறைவால் விலை உயர்ந்து விற்பனையானது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்களின் வரத்து குறைந்து காணப்பட்டது. மேலும் தீபாவளி பண்டிகையையொட்டி பூக்களை வாங்குவதற்கு வியாபாரிகள் இடையே கடும் போட்டியும் நிலவி வருவதால் பூக்கள் விலை உயர்ந்து விற்பனையாகிறது. அதன்படி மல்லிகைப்பூ கிலோ 1500 ரூபாய் முதல் ரூபாய் 1800 வரையிலும், முல்லைப்பூ 850 ரூபாய் முதல் 950 ரூபாய் வரையிலும், ஜாதிப்பூ 500 முதல் 800 வரையிலும், அதிகபட்சமாக கனகாம்பரம் கிலோ 1-2000 ரூபாய் வரை விற்பனையானது. பூக்களின் வரத்து குறைந்த போதிலும் பூக்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தீபாவளி பண்டிகை என்றதும் நம் நினைவுக்கு வருவது பலகாரங்கள் தான். வீடுகள் தோறும் இனிப்பு பலகாரங்கள் செய்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு தங்களின் அன்பை வெளிப்படுத்துவது வழக்கம். பண்டிகைகள் கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல, அப்போது அது சார்ந்த தொழில்களும் வெகுவாக வளர்ச்சியடையும். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பலகாரங்கள் செய்யும் சிறு குறு தொழிலாளர்கள் முறுக்கு, அதிரசம், தட்டை, முந்திரி கொத்து, வடை என விதவிதமான பலகாரங்களை செய்து விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடைகளிலும் நல்ல விற்பனை நடைபெற்று வருவதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மேலும் வீடுகளிலும் பல வகையான இனிப்பு, காரம் உள்ளிட்ட பலகாரங்களை தயார் செய்து வருகின்றனர். அந்த வகையில் தன் பேத்தியின் தலை தீபாவளி விருந்துக்காக பார்த்து பார்த்து பலகாரங்களை செய்து கொண்டிருந்த தனலட்சுமியிடம் தலை தீபாவளி சிறப்பு குறித்து கேட்டபோது, நாங்க வழக்கமா தீபாவளிக்கு பலகாரங்கள்லாம் செய்வோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாவெல்லாம் தயார் பண்ணி எல்லாம் செஞ்சுருவோம். இந்த வருஷம் என் பேத்திக்கு கல்யாணம் ஆகி தலை தீபாவளிக்கு வர்றாங்க, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பலகாரம்லாம் கொடுத்து விடணும்னு கூட கொஞ்சம் சிறப்பாகவே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக அந்த பலகாரங்கள்லாம் செஞ்சு நாங்கள் தீபாவளி கொண்டாடுவோம். எல்லோரும் நீங்களும் அதே போல் தீபாவளிக்கு சிறப்பாக கொண்டாடுங்க. சென்னையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி குற்றங்களை தடுக்க ட்ரோன் மூலமாக போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீநகர், பூக்கடை, வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கம், கோயம்பேடு போன்ற பகுதிகளில் பொதுமக்கள் பொருட்கள் வாங்க அதிக அளவில் குவிகின்றனர்.
இந்த கூட்ட நெரிசலை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு திருடர்கள் செயின் பறிப்பு, செல்போன் பறிப்பு போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க காவல்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ட்ரோன் மூலமாக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பார்க்கிங் மீறி நிற்கும் வாகனங்கள், அதிகமாக பொதுமக்கள் கூடும் இடங்கள், குற்றங்கள் நடந்தவுடன் உடனடியாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஏதுவாக ட்ரோனை பயன்படுத்துவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதேபோல அதிகமாக மக்கள் கூடும் இடங்களில் 150 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி போலீசார் கண்காணித்து வருகின்றனர். கோவையில் கொரோனா கட்டுப்பாடுகள் இல்லாமல் தளர்வுகள் அதிகமாக உள்ள நிலையில் மக்கள் கடை வீதிகளில் அதிகமாக காணப்படுகின்றனர். கோவையில் கிராஸ்கட் சாலை, ஒப்பனக்கார வீதி, மால்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. காவல்துறையில் உரிய அனுமதி பெற்று உரிமம் பெற்றவர்களுக்கு மட்டுமே பட்டாசு கடை வைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு கடையில் தீயணைப்பு சாதனங்கள் வைத்திருக்க வேண்டும். காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை பட்டாசு விற்பனை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சேரும் சகதியுமாக காணப்படும் சாலையில் பொதுமக்கள் நாற்று நட்டு நூதனமான முறையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தம்பிப்பட்டி ஊராட்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை வசதி இல்லாததால் சாலை முழுவதும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் சாலையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதாகவும், மழைநீர் குளம் போல் தேங்கி கிடப்பதால் கொசு உற்பத்தியாகி தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் தேங்கி கிடக்கும் மழைநீரில் நாற்று நட்டும் குளவையிட்டும் நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். திருவாரூரில் A1 அரசு பேருந்தை தரம் உயர்த்தி இயக்க அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருந்து எடமேலையூர் கிராமத்திற்கு நாள்தோறும் A1 என்ற அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு பேருந்தை மட்டுமே மன்னார்குடி, நெடுவாக்கோட்டை, காரக்கோட்டை, எடாமேலையூர் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களது போக்குவரத்துக்கு பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் பலரும் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்வதை தவிர்த்து இந்த அரசு பேருந்தில் மட்டுமே பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் A1 பேருந்தின் மேற்கூரை வழியாக மழைநீர் கசிந்து ஆங்காங்கே ஒழுகுவதால் பயணிகள் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே பேருந்தை பழுது நீக்கம் செய்து பொதுமக்களுக்கு சிறப்பான சேவையை அரசு வழங்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியில் சமூக நலத்துறை சார்பில் 330 கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது. தருமபுரி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இந்த சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 330க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், வெற்றிலை பாக்கு, மலர் மாலை, பழம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. விழாவின் ஒரு பகுதியாக கர்ப்பிணிகளுக்கு தக்காளி சாதம், புளி சாதம், கொத்தமல்லி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் உள்ளிட்ட கலவை சாதங்களுடன் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தருமபுரி MP செந்தில்குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், சுங்காங்கடை, தோட்டியோடு, தக்கலை உட்பட பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது. இந்த மழை காரணமாக கன்னிப்பூ சாகுபடி செய்து வரும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதுபோல் வாழை உட்பட பல்வேறு விவசாயங்கள் செய்து வரும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் மேற்கு மாவட்ட பகுதிகளான களியக்காவிலை, குழுத்துறை, மார்த்தாண்டம், குலசேகரம் உட்பட மலையோர பகுதிகளான கோதையார், பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் உட்பட பகுதிகளில் சாரல் மழை பெய்ததில் ரப்பர் மரங்களிலிருந்து பால் எடுக்கும் விவசாயிகள் தங்கள் பணிகளை தொடர முடியாமல் முடங்கினர். வந்தவாசி அருகே தனியார் பேருந்து நிற்காமல் இயக்கப்பட்டதால் படிக்கட்டிலிருந்து பள்ளி மாணவன் கீழே விழுந்து கை உடைந்துள்ளது.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மாலையிட்டான்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முகமது அக்தர். தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் முகமது அக்தர் நேற்று பள்ளியில் இருந்து புறப்பட்டு வந்தவாசி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் தனியார் பேருந்தில் பயணித்துள்ளார். பேருந்து மாலையிட்டான் கிராமம் அருகே சென்றபோது பள்ளி மாணவன் பேருந்திலிருந்து இறங்குவதற்காக எழுந்துள்ளார். அப்போது நடத்துனர் பேருந்து நிற்காது என்றும் வேகத்தடை வரும்போது இறங்கிக் கொள்ளுமாறும் மாணவனிடம் கூறியுள்ளார். பின்னர் வேகத்தடை வந்தவுடன் மாணவன் பேருந்தில் இருந்து இறங்கும்போது விழுந்ததில் வலது கை உடைந்தது. இதுகுறித்து மாணவனின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பையன் பேர் முகமது அக்தர், வந்தவாசி ஸ்கூல்ல கிங்ஸ்டன் ஸ்கூல்ல படிக்கிறான். படிச்சுட்டு ஸ்கூல் விட்டுட்டு வரும்போது வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து செல்ல விநாயகர் பஸ்ஸில் மாலைக்காம்பப்பம் ஸ்டாப்பிங் ஏறதுக்காக ஏறியிருக்கான். ஏறி டிக்கெட்டை வாங்கியிருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டு ரெண்டு ஸ்டாப்பிங் முன்னாடி இப்போ அங்கே நிற்காது, வண்டிக்கு டைம் இல்லை, ஸ்பீட் பிரேக்கர் வரும், அதில் இறங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கரில் ஸ்லோ பண்ணியிருக்காங்க. இறங்கும்போது வண்டி உடனே மூவ் பண்ணிட்டாங்க. பையன் நிலத்தடு மாதிரி கீழே விழுந்து ரெண்டு கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இதனால் ஸ்கூல் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. அவங்க நின்று பார்க்கவும் இல்லை, நின்று ஸ்லோ பண்ணிவிட்டு வேகமாக வண்டி எடுத்துட்டாங்க. பையன் மண்டியில் அடைப்பட்டுருக்குமோன்னு நினச்சிட்டு அவங்க வேகமாக போயிட்டாங்க. இருக்கவே இல்லை, அவனுக்கு ரெண்டு கையும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸ்டேன் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் சொன்னால் புதுக்கோட்டையில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் தீபாவளிக்கு ஜவுளி உள்ளிட்ட பொருட்கள் வாங்கும் மக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை அடைந்துள்ளனர். வழக்கமாக தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வாரம் முன்பிலிருந்தே கீழராஜ வீதியில் மக்கள் அதிக அளவில் குவிந்து பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். ஆனால் தற்போது மழை காரணமாக மக்கள் அதிக அளவில் வராததால் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கிவிடுமோ என்று வியாபாரிகள் அச்சமடைந்துள்ளனர். கடலூர் வேப்பூரில் மேம்பாலம் கட்டும் பணி தாமதத்தால் தேசிய நெடுஞ்சாலையை ஆபத்தான முறையில் பொதுமக்கள் கடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பேருந்து நிலையம், வேப்பூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் செல்ல சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்ல வேண்டும். இதனால் பல விபத்துகள் ஏற்படுவதாக கூறி 2 ஆண்டுகளுக்கு முன்பு 8 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டும் பணி துவங்கப்பட்டது. இந்த பணி தாமதமாக நடந்து வருவதால் வேப்பூரில் இருந்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் பேருந்து நிலையத்திற்கு செல்ல ஆபத்தான நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் பேருந்துகள் சாலையின் நடுவே பயணிகளை இறக்கிவிடுகின்றன. இதனால் பின்னால் வரும் வாகனங்கள் பேருந்து மீது மோதி விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. அருப்புக்கோட்டையில் தொடர் மழையால் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்லும் சாலை சேரும் சகதியுமாக உள்ளதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இந்த வழியாகத்தான் பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகை, கோட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகத்தை பொதுமக்கள் செல்ல முடியும். மேலும் பாளையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ரயில் நிலையம் செல்வதற்கு இந்த பாதையை தான் பயன்படுத்துகின்றனர். இந்த பாதை தற்போது பயன்படுத்த முடியாத அளவு சேரும் சகதியும் நிறைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தவறி விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சேரும் சகதியுமாக சுகாதாரக்கேடு நிறைந்து காணப்படும் இந்த சாலையை விரைந்து சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் வருவாய் ஆய்வாளர் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடிபட்டார். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த குடிமகன் ஒருவர் தன்னிடம் உள்ள நிலத்தை சீர்திருத்தம் செய்வதற்கு வருவாய் ஆய்வாளர் பரமேஸ்வரனிடம் அனுமதி கேட்டுள்ளார். ஆனால் வருவாய் ஆய்வாளர் சுமார் 1 மாதமாக அனுமதி கொடுக்காமல் இழுத்தடித்து வந்த நிலையில் பரமேஸ்வரன் தனக்கு லஞ்சம் கொடுத்தால்தான் நில சீர்திருத்தம் செய்து தர முடியும் என்று கேட்டுள்ளார். இது தொடர்பாக நாமக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து திருச்செங்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து ரசாயனம் தடவிய பணத்தை பரமேஸ்வரன் வாங்கிய போது அங்கு மறைந்திருந்த டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் பரமேஸ்வரனை கையும் களவுமாக பிடித்தனர். தொடர்ந்து அவரிடமிருந்து ரூபாய் 5000 கைப்பற்றப்பட்டது. பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் தனிப்பிரிவு அலுவலகம் அருகே இருந்த மரம் விழுந்ததில் பாதுகாப்பு பணியிலிருந்த பெண் காவலர் கவிதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
அவருடன் இருந்த N1 ராயபுரம் போக்குவரத்து தலைமை காவலர் முருகன் என்பவர் லேசான காயங்களுடன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்தை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் இறையன்பு, டிஜிபி சைலேந்திரபாபு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கவிதாவின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடலூர் அருகே சந்தேகத்திற்கிடமாக தனியார் தேயிலை தோட்டத்தில் இறந்து கிடந்த சிறுத்தை குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஸ்ரீமதுரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ளது அம்பலமூலா கிராமம். இங்கு உள்ள அரசு துவக்கப் பள்ளியை ஒட்டியுள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று விழுந்து கிடப்பதை பள்ளி மாணவர்கள் பார்த்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கூடலூர் வனத்துறையினர் இறந்து கிடந்த சிறுத்தையின் உடலை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது இறந்து கிடந்தது சுமார் 1.5 வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தை என்பது தெரியவந்தது. பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள சாலையை ஒட்டிய பகுதியில் சிறுத்தை இறந்து கிடந்தது வனத்துறையினருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே சிறுத்தை இறப்பு குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பேரூராட்சியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக கொரோனா காலத்தில் பணிபுரிந்த தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் பொருட்டு புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாட்டம் நடைபெற்றது. மேலும் 30க்கும் மேற்பட்ட திருநங்கைகளுக்கும் தீபாவளியை முன்னிட்டு புத்தாடைகள் உணவு வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் தீபாவளியை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் இன்பம் பவுண்டேஷன் எனப்படும் தனியார் அமைப்பின் நிறுவனர்கள் விஜயகுமார், தமிழரசி போஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பட்டாசு வெடித்து தீ விபத்து ஏற்பட்டால் தம்மையும் பிறரையும் எப்படி காப்பாற்ற வேண்டும், எவ்வாறு முதலுதவி அளிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை கல்லூரி மாணவ மாணவிகளிடையே தீயணைப்புத் துறையினர் செய்து காட்டினர். இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் சத்யகுமார், உதவி மாவட்ட அலுவலர் சுரேஷ் ஆனந்த், வள்ளியூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் பிரதீப் குமார், தீயணைப்பு வீரர்கள் பலர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பழனி நகராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு பகுதியில் மழையால் சாக்கடைகள் நிறைந்து சாலைகளில் வெள்ளம் ஓடியதுடன் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் தேங்கியிருக்கும் கழிவுநீரை அகற்றவும் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தவும் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக அங்கு வந்த அதிகாரிகள் ஆவண செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தினர் சாலை மறியலை கைவிட்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக மேலாண்மை துறையில் ஏற்றுமதி மேலாண்மை முதுநிலை பட்டப்படிப்பு தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன், வெற்றிகரமான ஏற்றுமதியாளர்களை பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வரவழைத்து நேரடி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக செனட் உறுப்பினரும் சேலம் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேந்திரன் பேசுகையில், சிறு குறு தொழில் நிறுவனங்களை ஊக்கப்படுத்திடும் வகையில் 352 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேதாரண்யம் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மழையொட்டி மணிக்கோட் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியில் நிரந்தர பணியாளர்கள், தற்காலிக பணியாளர்கள் என 60 பேர் நகர தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். பருவமழை தொடங்கிய நிலையில் பணியாளர்களுக்கு மழை பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அரியலூரில் உள்ள அரசு சிமெண்ட் ஆலையில் பணிபுரியும் அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு அறிவித்தபடி 5% அகவிலைப்படியை கடந்த 2.5 ஆண்டுகளாக வழங்காமல் இருப்பதை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக எல்லையான பிலிகுண்டலுவுக்கு நீர்வரத்து 10,000 கனஅடியாக உள்ளது. ஒகேனக்கலில் 5 அருவி, மெயின் அருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை, தீயணைப்பு மற்றும் வருவாய்த்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கபினி, கிருஷ்ணராஜ சாகர் அணைகள் நிரம்பியதால் தமிழகத்திற்கு கூடுதலாக தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கோவை மாவட்டத்தின் நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கும் வரலாற்று சிறப்பு பெற்ற நொய்யல் ஆற்றிற்கு தன்னார்வலர்கள் மலர் தூவி நன்றி கூறும் நிகழ்ச்சி பேரூர் அருகே உள்ள நொய்யல் படித்துறையில் நடைபெற்றது. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட குளங்கள் மற்றும் புறநகர் பகுதி குளங்கள் என மொத்தம் 25 குளங்களில் நொய்யல் ஆற்று நீர் நிரம்பி பாசனத்திற்கு பயன்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல்லில் தீபாவளியை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து ஆர்டிஓ தலைமையிலான மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மதுரை நெல்லை மார்க்கமாகவும் சென்னை கோவை மார்க்கமாகவும் செல்லும் தீபாவளி சிறப்பு ஆம்னி பேருந்துகளில் ஆய்வு செய்யப்பட்டது. கட்டண கொள்ளை, இன்சூரன்ஸ் உள்ளிட்டவை குறித்து ஆய்வாளர்கள் பரிசோதித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த நங்கவரம் பேரூராட்சிக்குட்பட்ட வடக்கு மாடு விழுந்தான் பாறையைச் சேர்ந்த வள்ளி என்கிற பெண் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். கூலித் தொழிலாளியாக பணியாற்றி வந்த இவர் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது மின்னல் தாக்கியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற குளித்தலை காவல்துறையினர் இறந்த வள்ளியின் உடலை கைப்பற்றி குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். குளித்தலை போலீசார் வள்ளியின் மகன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மின்சாரம் தாக்கி ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் சண்முகராஜ் மற்றும் அவரது மனைவி சுப்புலட்சுமி ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வீட்டில் காய வைத்திருந்த துணியை எடுக்க சென்றபோது அருகில் இருந்த மின்வயரில் மின்கசிவு ஏற்பட்டு மின்சாரம் தாக்கியதில் சுப்புலட்சுமி தூக்கி வீசப்பட்டார். சத்தம் கேட்டு மனைவியை காப்பாற்ற சென்ற அவரது கணவரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் புகுந்த வீட்டை மரக்காணம் வட்டாட்சியர் சரவணன் நேரில் பார்வையிட்டு வீடுகளில் புகுந்த மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். சென்னை கொரட்டூர் பேருந்து நிலையத்தில் இருந்து 200 அடி சாலை வரை உள்ள பிரதான சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஏற்பட்டுள்ள பள்ளங்களால் அடிக்கடி வாகன விபத்துகள் நிகழ்வதாகவும் மழைக்காலங்களில் நிலைமை மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளதால் சாலையை உடனே சீர் செய்து மக்கள் உயிரை பாதுகாத்திட வேண்டும் எனவும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பியாக பணிபுரிந்து வரும் ஜெயராமன் என்பவருக்கு சொந்தமான திண்டுக்கல் இல்லத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நாகராஜ் தலைமையில் 10 பேர் கொண்ட போலீஸ் குழு இந்த சோதனையில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள ஆர்சி செட்டியப்பட்டி கிராமத்தில் உள்ள கிறிஸ்துவ மக்களால் கல்லறை திருநாள் அனுசரிக்கப்பட்டது. விழாவில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு தங்களின் முன்னோர்களின் கல்லறைகளை தூய்மை செய்து வண்ண வண்ண மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி முன்னோர்களை வழிபட்டனர். ஆர்சி செட்டியப்பட்டி கல்லறை தோட்டம் சுமார் 200 ஆண்டுகள் பழமையானது என்பதால் சேலம் மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கிறிஸ்துவ மக்களும் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர். பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவ மாணவிகள் நேரடியாக கல்வி கற்று வரும் சூழலில் தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம் வசூல் செய்யும் பள்ளிகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறைபாடு உடைய பள்ளிகளை முறைப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அகில இந்திய இளைஞர் வளர்ச்சி சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட கல்வி அலுவலர்களிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் முசலம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் அதிக கட்டணங்கள் வசூலிப்பதோடு உட்கட்டமைப்பு மற்றும் கிரிமினல் வழக்குகளில் தொடர்புடைய பள்ளி மீது நடவடிக்கைகள் எடுக்க கோரி முசலம்பட்டி மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மணலி பகுதியில் குண்டும் குழியுமாக காணப்படும் தேசிய நெடுஞ்சாலை வாகன ஓட்டிகள் அவதியடைவது குறித்து புதியகத்தில் செய்தி வெளியான நிலையில் அங்கு சாலையை சீரமைக்கும் பணி நடைபெற்றது.
மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு பகுதியில் செயல்பட்டு வரும் காவல் நிலையத்தின் பழைய கட்டடத்தின் சுவர் தொடர் மழையால் இடிந்து விழுந்துள்ளது. சில ஆண்டுகளாக சிதிலமடைந்து காணப்படும் பழைய கட்டடத்தை முழுமையாக இடிக்க பொதுமக்கள் போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு சட்டம் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் அணி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பாதிப்புக்குள்ளானார்கள். கடந்த சில நாட்களாக ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் ராமநாதபுரம் தெற்கு முனியசாமி தெருவை சேர்ந்த அங்குசாமி என்பவரது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இச்சம்பவத்தில் அங்குசாமியின் மனைவி ரத்தினம்மாள் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து ராமநாதபுரம் பஜார் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா்.